بسم الله الرحمن الرحيم. إسلامي சிந்தனை தலைப்பு شمائل الرسول صلى الله عليه وسلم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. باب ما جاء في خضاب رسول الله صلى الله عليه وسلم. கனிமிக்க இஸ்லாமிய அன்பு சொந்தங்களே, ஷமாயில் திருமதியின் ஆறாவது பாடம் அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிக்கு சாயம் பூசியது குறித்த செய்திகள். இந்த பாடத்தில் நான்கு ஹதீஸ்கள் இடம்பெற்றுள்ளன. இதிலே 45வது ஹதீஸ் அபு ரிம்சா ரழியல்லாஹு அன்ஹு, அபு ரிம்சா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் என் மகனுடன் வந்தேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது உனது மகனா என்று கேட்டார்கள். அதற்கு நான், ஆம், இவன் என் மகன் என்று சாட்சி கூறுகிறேன் என்றேன். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவர் செய்யும் குற்றத்திற்கு உமக்கோ, நீர் செய்யும் குற்றத்திற்கு இவருக்கோ தண்டனை வழங்கப்படாது என்று கூறினார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நரை முடிகள் சிவப்பு நிறத்தில் இருக்க கண்டேன் என்று அறிவிக்கப்படுகிறது. இந்த நபிமொழியில அறியாமை காலத்தில் மகன் செய்யும் குற்றச் செயலுக்கு தந்தையும், தந்தை செய்யும் குற்றச் செயலுக்கு மகனும் தண்டிக்கப்படும் என்ற ஒரு ஐதீகம், மூட நம்பிக்கை இருந்தது. இஸ்லாம் மார்க்கம் அறியாமை கால மூட பழக்கங்களை அழித்தொழித்தது. எனவேதான் ஒருவர் செய்யும் குற்றத்திற்கு இன்னொருவர் பொறுப்பாக மாட்டார் என்ற கருத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு ரிம்சா ரழியல்லாஹு அன்ஹு அவரிடம் இவ்வாக்கியத்தை மொழிந்தார்கள். குற்றம் சுமப்பவர் எவரும் பிறரது குற்றத்தை சுமக்க மாட்டார் என அல் குரானில் கூட 17வது அத்தியாயம் 15வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மேலும் இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நரை முடிக்கு முடிகள் சிகப்பு நிறத்தில் இருக்க கண்டேன் என்று அபு ரிம்சா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 20க்கும் அதிகமான நரை முடிகள் கூட இல்லை. ஆன போதிலும் சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் தங்களுடைய தலைமுடிக்கு மருதாணி பூசியிருந்தார்கள் என்பதை இந்த நபிமொழியிலிருந்து நாம் அறிய முடிகிறது. மேலும் இதற்கு முன்புள்ள நபிமொழிகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தலைமுடிக்கு சாயம் பூசவில்லை. 14 அல்லது 17 அல்லது 20க்கும் குறைவான வெள்ளை முடிகள் இருந்தன என்ற அந்த செய்திக்கும் இந்த நபிமொழிக்கும் ஏதேனும் முரண்பாடு இருக்கிறதா என்றால் நிச்சயம் இல்லை. இரண்டையும் இணைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வேளைகளில் மருதாணி பூசினார்கள், சாயம் பூசினார்கள், ஆனால் பெரும்பாலும் பூசுவதில்லை. காரணம் மிக குறைவாகவே இருந்தது. தோழர்கள் நபிகளார் எப்படி பார்த்தார்களோ அந்த தோற்றத்தை அப்படியே எடுத்துரைத்தார்கள் என்று முடிவுக்கு வரலாம். முந்தைய பாடத்தில் நபிகளாருக்கு சில வெள்ளை முடிகள் இருந்தன என்று அறிந்து கொண்டோம். அதனைத் தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாயம் பூசியது தொடர்பாக இந்த பாடங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. உடன்பாடு மற்றும் எதிர்மறை நிலையை, அதாவது நபி அவர்கள் சாயம் பூசியும் இருக்கிறார்கள், பூசாமலும் விட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த இரண்டு நபிமொழிகளும், இதற்கு முன்பு உள்ள பாடங்களும், இந்த பாடங்களும் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றன. எனவே அது அவரவருடைய விருப்பத்தை பொறுத்தது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சந்தர்ப்பங்களிலே அவர்களுக்கு குறைவாக இருந்த அந்த நரைமுடிகளோடும் இருந்திருக்கிறார்கள், சில சந்தர்ப்பங்களில் சாயம் பூசியிருக்கிறார்கள், அதாவது மருதாணி பூசியிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிக்கு சாயம் பூசினார்களா என்று அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வினவப்பட்ட பொழுது, அதற்கு அவர்கள், அபூ ஹுரைரா அவர்கள், ஆம் என பதிலளித்தார்கள், கால நாம் என்று பதிலளித்தார்கள் என்று 46வது ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே நாம் நம்முடைய சந்தர்ப்பத்தையும் சூழலையும் அனுசரித்து நாம் நடந்து கொள்ள வேண்டும். அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை நாம் அப்படியே பின்பற்றி ஈடேற்றம் பெற முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. அமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.